வணக்கம் நேர்களே, 5 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது. நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாடு முழுவதும் வாக்குப்பதிவு நிறைவு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி, சென்னையில் முதல்வர் மு க ஸ்டாலின் வாக்களித்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் கடைசி நேரத்தில் வாக்களித்தார் ஓ பன்னீர்செல்வம். கொரோனா உடையில் ஜனநாயக கடமையாற்றிய அமைச்சர் நாசர். கனியாமூர் பள்ளி மாணவி உடலுக்கு மறுபிரேத பரிசோதனை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி. விசாரணை அறிக்கையை 29 தேதிக்குள் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. மறுபிரேத பரிசோதனைக்கு தங்கள் தரப்பு மருத்துவ நிபுணரை நியமிக்க வேண்டும் என்று கோரி தந்தை முறையீடு. ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மாற்ற முடியாது என தனி நீதிபதி சதீஷ்குமார் திட்டவட்டம். மாணவி மரணமடைந்த கனியாமூர் பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு. வன்முறையை தவிர்த்து அமைதியாக போராட்டம் நடத்தி இருக்கலாம் என அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. தமிழகத்தில் அரசின் எச்சரிக்கையை ஏற்று 91% தனியார் பள்ளிகள் இயங்கின. நாளை முதல் அனைத்து தனியார் பள்ளிகளும் வழக்கம் போல் இயங்கும் என நிர்வாகிகள் அறிவிப்பு. ஜூலை 11 பொதுக்குழு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் மற்றும் அதிமுக கேவியட் மனுக்கள் தாக்கல். யாரேனும் மனு தாக்கல் செய்தால் தங்கள் கருத்தை கேட்ட பிறகே உத்தரவு பிறப்பிக்க வலியுறுத்தல். கேரளாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கு அம்மை தொற்று உறுதி. துபாயில் இருந்து வந்தவர் என தகவல். வன்முறை என்பது வளர்ச்சிக்கு எதிரானது என்பதை உணர வேண்டும். சின்னசேலம் பள்ளியில் நடந்த கலவரத்தை சுட்டிக்காட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. கனியாமூர் பள்ளியில் தாக்குதல் நடத்திய 108 பேருக்கு 15 நீதிமன்ற காவல். கள்ளக்குறிச்சி குற்றவியல் 3 அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மழைக்கால கூட்டத்தொடர் முதல் நாளில் மாநிலங்களவையில் ப. சிதம்பரம், சி. வி. சண்முகம் உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் பதவியேற்பு. விலைவாசி பிரச்சினை எதிரொலியால் மதியத்திற்கு பின் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. விருதுநகர் சந்தையில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் விலை தொடர்ந்து உயர்வு. லிட்டருக்கு 20 அதிகரிப்பு. மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஜக்தீப் தன்கர் மனு தாக்கல். பிரதமர் மோடி முன்னிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் மனு அளித்தார்.